இந்தியாவோட சிற்பக்கலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மள ஆச்சரியத்துல இழுத்து கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் அடங்கி இருக்கு. அதுலயும் எல்லோரா குகைக்குள்ள இருக்கிற கைலாசநாதர் கோவிலானது முற்றிலும் மனித கைகளாலேயே குடைந்து கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மைதானா அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையிலான கேள்விகளை பல நூற்றாண்டு காலமா தொல்பொருள் ஆய்வாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. உலகத்தோட பழமையான மிகவும் பிரபலமான படைப்புகள்ல ஒண்ணுதான் கைலாசநாதர் கோவில். கோபுரத்தோட உச்சியில தொடங்கி கீழ் நுனிய நோக்கிய காவர்டன் டெக்னிக் கொண்டு கட்டமைக்கப்பட்டது. அதாவது கீழிருந்து மேல் நோக்கிய கட்டமைப்பு. ஆரம்ப காலத்திலிருந்தே மனித இனம் பின்பற்றிய கட்டமைப்புக்கு இது முற்றிலுமா தலைகீழா இருக்கிறது தான் இந்த சந்தேகத்துக்கு ஆரம்ப புள்ளியா இருந்தது. எல்லோரா கைலாசநாதர் கோவில் பாறையை குடைந்து உருவாக்கம் பெற்ற பண்டைய இந்து மத கோவில்கள்ல ஒண்ணு. இந்தியாவோட மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கிற எல்லோராவில அமைஞ்சிருக்கிற குகை கோவில்கள்ல ஒன்னான இது பெரிய மலையை குடைந்து அடுத்தடுத்து உருவாக்கப்பட்டிருக்கு. ராஷ்டிரகூட்ட பேரரசோடைய முதலாம் கிருஷ்ண ஆட்சி காலத்துல கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த கோவில் திராவிட கலைப்பாணிக்குரிய பண்புகளையும் ராஷ்டிரகூட்ட கலைப்பாணியோட அம்சங்களையும் பல்லவ கலை பண்புகளையும் ஒருங்கே கொண்டிருக்கிற வித்தியாசமான கட்டமைப்பு. தமிழகத்துல உள்ள மாமல்லபுரத்து மலைத்தலைகளை போல் இல்லாம இது முழுமையான ஆலயம் ஒன்றோடைய அம்சங்களை கொண்ட பிரம்மாண்டமான மலைத்தலையா காட்சியளிக்குது. அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பண்டைய நாகரிகங்களானது ரொம்ப மேம்பட்டு அதிநவீனத்துவமா இருந்திருக்கிறதா நம்பப்படுது. எட்டாம் நூற்றாண்டிலேயே எந்த விதமான நவீன தொழில்நுட்பமும் இல்லாத இருக்கும் போதே மலைப்பாறைகள் வெட்டி குடையப்பட்டது எப்படி? இந்தியாவில மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல உள்ள வரலாற்று ஆசிரியர்கள் உட்பட 400,000 டன் எடை அளவிலான பாறைகளை அகற்றி வெறும் 18 ஆண்டுகள்ல இந்த மாதிரியான கோவிலை கட்டி முடிப்பது மனிதர்களால முடியாத காரியம்னு சொல்றாங்க. சுத்தி இருக்கிற எல்லோரா குகைப்பாறையில தோண்டிய 16வது கோவிலான கைலாசநாதர் கோவில் 34 குகையில கொண்டதா இருக்கு. வரலாற்றின்படி முகலாய பேரரசான ஔரங்கசீப் கைலாச கோவில இடித்து நொறுக்க கட்டளையிட்டிருக்காரு. அந்த இடிப்பு வேலையை நிகழ்த்த அவர் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அனுப்பியிருக்காரு. ஆனா 3 ஆண்டுகளுக்கும் மேலா இரவு பகலும் வேலை செய்து கூட கைலாசநாதர் கோவிலுடைய சில சிலைகளை மட்டுமே அவங்களால சிதறிக்க கைலாசநாதர் கோவிலோட சில சிலைகளை மட்டும்தான் அவங்களால சிதறடிக்கப்பட்டிருக்கு. தொல்பொருள் நிபுணர்களோட கருத்துக்களின் படி தற்காலத்துல நாம பயன்படுத்துற தொழில்நுட்ப முறைகள் அந்த காலத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தினதுனால உருவானதுதான் இந்த கோவில். இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. வேற வேற காலத்துல கட்டமைக்கப்பட்டிருந்தாலும் கூட நிச்சயமா இது கண்கவர் குகைகள் சாதாரணமான சுத்தியல் மற்றும் ஒளிகளால மட்டுமே உருவாகியிருக்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கறதும் இங்க சர்ச்சையாவே இருக்கு. நாகரிக வரலாற்றோட மிக சிக்கலான அசாதாரண கட்டமைப்புகள்ல ஒன்றான இந்த கைலாசநாதர் கோவில் கட்டப்பட்ட விளக்கம் தொல்பொருள் ஆய்வாளர்கள் மத்தியில நேற்றும் இன்றும் நாளையும் கூட ஒரு பரபரப்பான தேடலாதான் இருக்கும்.